சுட வர போறேன் எஸ் லட்டு பிடிக்கும்ல கவிஷ்க்கு ஓகே ஆல் தி பெஸ்ட் அம்மாக்கு ஆல் தி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லட்டு சொல்ல போறேன் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் நல்லா வரணும் லட்டு ஓகே நல்லா வரலைனாலும் நீங்க தின்னுதான் ஆகணும் ஓகேவா விநாயகரை வச்சு பிப்த் டே கடைசி நாள் அவருக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரி லட்டு செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணதான் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துச்சு என்ன மாதிரி லட்டு செய்ய தெரியாதவங்க கூட டக்குன்னு ஈஸியா ரெடி பண்ணிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டா நல்லா சாஃப்டா வந்துச்சு அதை நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த கப்பல தான் பாத்தீங்கன்னா மூணு கப் அளவுக்கு நான் கள்ள மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம தண்ணியை விட்டு நம்ம கட்டி இல்லாம இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணியாட்ட கலந்து எடுத்துக்கலாம் எந்த கப்பல நம்ம அளவு அதே கப்பல தான் சுகரு தண்ணி எல்லாமே அளந்துக்க போறோம் இப்போ இதே கப்பல பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றையிலேருந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கே ஆட் பண்ணிட்டேன் சக்கர அளவு பார்த்தீங்கன்னா மூணு கப்பு மாவுக்கு ஒரு ரெண்டே முக்கால் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்துட்டு ஈக்குவல் சுகர் படர் ரொம்ப தித்திப்பாக இருக்கும் அது இல்லாமல் ஒயிட் சுகர் நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே கிடையாது சரி லட்டுக்கு இந்த மாதிரி சுகர் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு ஆட் பண்ணியிருக்கேன் மாதிரி கலர் பவுடரும் பார்த்திங்கன்னா எல்லோ பவுடர் தான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே குங்கும பூ கிடைக்கல இல்லைனா அதுதான் ஆட் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஸோ அவசரத்தில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தது தான் ஒயிட் சுகர் குழந்தை கொடுக்குறக்கு இன்னுமே கொஞ்சம் தயக்கமாக தாங்க இருக்கு இருந்தாலும் நம்ம கடையிலெல்லாம் லட்டுலாம் வாங்கி கொடுப்போம் சாப்பிடுவாங்க அதுக்கு நம்ம வீட்டிலே கொஞ்சம் ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் அது இல்லாமல் இருக்கும் நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு நெய்வீத்தியம் பண்ணலாம் அப்படின் தான் இனி இதுக்கு பாகுபாத்தாலும் இல்லைங்க சக்கரை கரையிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சக்கரையெல்லாம் கரஞ்சு கொஞ்சம் கொதிச்சிருச்சு நீ ஆஃப் பண்ணி ஒரு பக்கம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி குளிக்கரண்டி நம்ம வீட்டில் இருக்கும் அதில் வந்துட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு பூஞ்சி ஆட்டை சுட வேண்டியதுதான் அதுக்குன்னு ரொம்ப போட்ட உடனே கொஞ்சம் மேலே வந்துடும் திருப்பி போட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கலங்க சக்கரை பாகு அதில் வந்துட்டு ஆட் பண்ணி கலந்து கலந்து விடலாம் இதில் இருக்கிற சக்கரை பாகலாம் கொஞ்சம் சுன்ற அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுண்டிடுச்சு நம்ம வீட்டில் முந்திரி திராட்சை ஏலக்காய் கூட கொஞ்சம் தட்டி போட்டு நம்ம கிளறி கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு கைப்பூறுக்குற சூட்டில் நம்ம உருண்டை பண்ணி எடுக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு நான் பிள்ளையாருக்கு தான் எடுத்து வச்சுட்ருக்கோம் கொஞ்சம் சூடாக இருக்கிறனால அம்மா தான் வந்து கொஞ்சம் உருட்டி கொடுத்தாங்க இன்னமெல்லாம் இல்லை ஏற்கனவே இரும்பலே இன்னும் சரியாகலை சாப்பிட்டு வந்துட்டு மோடி கேட்டுட்டு இல்லை போ அதான் தட்டு கீழே போட்டு இல்லை போ போ பாய பாரு நல்லா இருக்கா வேணும் வேணும் நிற்கிது பாரு இன்னும் இன்னும் இல்லை போ ஸ்வீட்டுன்னா உனக்கு எப்படிதான் இருக்குதோ பார்த்துருப்பீங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து லட்டு செஞ்சுட்டோம் ஃபஸ்ட் டைம் சுடுற மாதிரியே இல்லை நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டாங்க ஜஷ்வினுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு அவ்வளோவா கொடுக்கல ஒரு ஒரு லட்டோட ஸ்டாப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு டேங்கிறதுனால நாங்கள் பேரராத்தில்தான் இங்கே தான் கரைச்சோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ